நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சரியாக வேக்கம் வரலை, மெதுவாக கறக்குது, கம்மியாக வருது அப்படின்ற இஷ்யூ இருந்துச்சுன்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னா, நமக்கு முதல்ல ஒரு சரியாக கறக்கலை அப்படின்னா, அப்போ அது எந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அது 90% நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனை. அதை நம்ம மொத்தமாக பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ தனித்தனியாக பிரித்து அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சிம்பிளாக நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ நம்ம நானோ மிஷின் வச்சுருக்கோம், ஆனால் இந்த ப்ரொசீஜர் வந்து எல்லா மிஷினுக்குமே, எல்லா மில்கிங் மிஷினுக்குமே வந்து சேம் தான். அப்போ வேக்கம் வந்து கம்மியாக வருது அப்படின்றப்ப என்னென்னா, கறக்கும்போது பல்சேட்டர் ஓடும்போது 350க்கு மேலே வரணும். ஸோ அது வந்துட்டாலே ஓகே. அதை விட நமக்கு கம்மியாக வருது அப்படின்றத தான் நம்ம இப்போ செக் பண்ணணும். எங்கேருந்து ப்ராப்ளம் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு மொத்தமாக ஒரு ரெண்டாக பிரிச்சிடலாம். இதை வந்து நம்ம பவர் பேக்குன்னு சொல்கிறோம். எதர் இந்த பவர் பேக்கில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை மில்க் கேன் அசம்பிளியில் பிரச்சனை இருக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டில் எதில் ப்ராப்ளம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ அந்த ரெண்டு இதில் எங்கே வந்து பவர் பேக்லையா இல்லை மில்க் கேன் அசம்பிளியா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ப்ராப்ளமாக இல்லையா அப்படின்னு பண்ணுறதுக்கு, ஸோ இது வந்து 4-way வால்வு. இதில் வந்து நமக்கு நானோ ட்ராலி இதிலெல்லாம் வந்து டம்மி இருக்கும், ஆனால் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டில் வந்து இந்த ரெகுலேட்டர் இருக்கும். ஃபிக்ஸ்டு பைப்லைன் மிஷின் ரெகுலேட்டர் இருக்கும். ஸோ அப்போ இது செக் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ ரெகுலேட்டரை கீழே ரெகுலேட்டரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நானோ ட்ராலியில் டம்மி தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் கிளாம்ப் இருக்கலாம், ஹோஸ் கிளாம்ப் இருந்துச்சுன்னா அது க்ளோஸ் கிளாம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு ஓகே. ஸோ அடைச்சி பிடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கணும். அதாவது நமக்கு இது இது வந்து எப்படின்னா, ஒரு 500க்கு மேலே கண்டிப்பாக வரணும். ஒரு 550 அப்படின்றது கம்ஃபர்டபுள். அதாவது இப்போ நானோ ட்ராலி பெஸ்ட்டி இதெல்லாமே ஒரு 550 வரணும். ஃபிக்ஸ்டு பைப்லைன் மிஷினில் 500க்கு மேலே வரணும். அது வருதான்னு பார்க்கணும். வந்துருச்சு அப்படின்னா அப்போது இதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. அடுத்து கேன் அசம்பிளியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். இல்லை வரலை அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பம்புலேருந்து ஹோஸ் வந்து டேங்க்குக்கு போகுது. இந்த டேங்க்கை நம்ம பார்க்கும்போது ஒரு 4-way வால்வ் இருக்குது, வேக்கம் கேஜ் இருக்குது, இது ரெகுலேட்டரோ இல்லை இங்கே கீழே டம்மியோ இருக்குது, நமக்கு இந்த ஓரிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த லீக்கேஜ் எங்கே வேணால் அது இருக்கலாம். அப்போ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, பம்பில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இல்லை டேங்க்கில் ப்ராப்ளம் இருக்கான்றது கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து நம்ம பம்ப்லேருந்து ஒரு டியூப் வருது, இந்த வேக்கம் கேஜ் வந்து நம்ம ஸ்பேனர் வச்சு இந்த வேக்கம் கேஜ் ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹோஸ் காலரை வந்து இது ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இதை லூஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்துட்டு இந்த வேக்யூம் கேஜை வந்து நல்லா டெஃப்லான் போட்டு இந்த ஹோஸில் கனெக்ட் பண்ணி டைரெக்டாக இப்போ ஆன் பண்ணி டைரெக்டாக ஆன் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இன்கேஸ் அது வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அது வந்துருச்சு அப்படின்றப்போ நமக்கு இந்த வேக்யூம் டேங்க்கில் தான் ஏதோ சம் லீக்கேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படி கம்மியாக வருது அப்படின்றப்போ பம்பில் தான் பிரச்சனை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பம்பில் ப்ராப்ளம்னா ஆயில் ஃப்ளோ ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஆயில் ஃப்ளோ கரெக்டாக இருந்தும் நமக்கு பிரச்சனை அப்படின்றப்போ அப்போது கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பம்ப் இந்த மாதிரிலாம் செக் பண்ணியாச்சு, இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது, என்ன பண்ணலான்றதை நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ வந்து டேங்க்கில் ப்ராப்ளம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டேங்க்குன்றது ஒரு டேங்க் மட்டும் இல்லை, ஓரிங் இருக்குது, லிட் இருக்குது, இங்கே 4-way வால்வ் இருக்குது, கீழே டம்மியோ ரெகுலேட்டரோ இருக்குது, அதே மாதிரி அங்கே வந்து சிங்கிள் வே இருக்குது, அதுக்குள்ளே ரப்பர் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லாத்தையுமே கழட்டிட்டு ஒரு தடவை எல்லாமே டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இது பண்ணும்போது நமக்கு பம்பில் எவ்வளோ வந்துச்சோ அது வந்து லீக்கே இல்லாமல் இதிலேருந்து அடைச்சி பிடிக்கும் போது வரணும். அதுக்கு இது எல்லாத்தையுமே ஒரு தடவை கழட்டி எல்லாமே டெஃப்லான் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பல்சர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கேனில் எதுவும் லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது பம்ப்லேருந்து வர்றது, இது வந்து நம்ம கிளஸ்டருக்கு போகிறது, இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி ஒரு ஷேக் பண்ணால் மெதுவாக கழட்டினா வந்துடும். ஸோ இப்போ இதை ரெண்டையும் நம்ம கையால் ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ வேக்கம் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஏற்கனவே நம்ம டேங்க்லேருந்து வர்ற வேக்கம் தெரியும், அப்போ அதுவும் இதுவும் மேட்ச் ஆகணும். மேபி ஒரு 10-20 கம்மியாகணும், அதுக்கு மேலே கம்மியாகக்கூடாது. ஓகே, அப்போ இதுலேயும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம பல்சேட்டரை கனெக்ட் பண்ணிடலாம். பல்சேட்டரை கனெக்ட் பண்ணும்போது பல்சேட்டர் வந்து நமக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டக் 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 சவுண்டு வர ஆரம்பிச்சிடும்.
இப்போ இதை க்ளோஸ் பண்ணும்போது இப்போ எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கணும். இப்போ என்னென்ன நமக்கு வந்ததை விட இந்த பல்சேட்டரில் வந்து இந்த நானோ ட்ராலி பெஸ்ட் இதுக்கெல்லாமே பல்சேட்டர் லாஸ் வந்து அரவுண்டு 150-200 வரைக்கும் இருக்கலாம். அதனால் இப்போ நமக்கு கறக்கிறப்ப எவ்வளோ வரணும் அப்படின்றது 350-400 வரணும். அப்போ அந்த 350-400 வருதான்னு பார்க்கணும். அது வரல அப்படிங்கும்போது இந்த இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் எல்லாமே செக் பண்ணிட்டோம், அப்புறம் இந்த பல்சேட்டரில் தான் இப்போ வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதில் பல்சேட்டர்லையா இல்லை இதிலேருந்து போகிற இந்த கிளஸ்டரில் கூட எங்கே இருக்கலாம், அப்போ எக்ஸாக்டாக பல்சேட்டரில் கண்டுபிடிக்கணும்னா ஸோ இதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம இது பண்ணும்போது பல்சேட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். எக்ஸாக்டாக நமக்கு எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த 150 கம்மியாக வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு 550 வந்துருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 400 வந்துடணும். அப்படி ஏதாவது நமக்கு வந்து ஒரு 330-340 அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பல்சேட்டரில் பின்னாடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இது பல்சேட்டர் நம்மளால் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம ஸ்லோ பண்ணும்போது வேக்கம் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீட் பண்ணும்போது பல்சேட்டரோட லாஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் வேக்கம் டிக்ரீஸ் ஆகும். அதனால் இதை ரொம்ப ஸ்லோ பண்ணும்போது அதை நம்ம ஒரு 350 மேலே நம்ம ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்படி தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பல்சேட்டர்லேருந்து இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். இப்போ இதை கனெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு பல்சேட்டரில் எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத நம்ம செக் பண்ணியிருப்போம். இதை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ஸோ அந்த வேக்கம் வருது அப்படின்ற செக் பண்ணணும், கண்டிப்பாக வரணும். அப்படி இல்லை அப்படின்னா பல்சேட்டர்லேருந்து இங்கே நமக்கு வருது, இங்கே வந்து ஸோ இதிலேருந்து இந்த ரெண்டும் பிரியுது, இதிலேருந்து இந்த ரெண்டும் பிரியுது. ஸோ இதுக்குள்ளே வேறு ஒன்றுமே இல்லை, ஸ்பிளிட் பண்ணுது அவ்வளோதான். இந்த 1:2, 1:2 ஸ்பிளிட் பண்ணுது, வேறு எதுவும் இல்லை. இப்போ இது எங்கே போகுது அப்படின்னா இந்த டீச்சலுக்கு வெளியில் இருக்கிறதுல இந்த ஆக்ஷன் கொடுக்கறதுக்காக இது போகிறது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் அங்கே நமக்கு கனெக்ட் ஆகுது. இன்கேஸ் அப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா எங்கே லீக்லாம் இதெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டையும் டைட் பண்ணிக்கலாம், இந்த 4 டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாமே கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இங்கே வந்து லீக்கேஜ் இருக்கலாம். ஸோ இதாவது நகர்ந்துருக்கும் நமக்கு எடுத்து வைக்கிறப்போ, இல்லை ஏதாவது மாறி எட்டி உதச்சிருந்தால் இதாக இருக்கும். இப்போ இதெல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு பல்சேட்டரில் நம்ம அடைச்சி பிடிச்சி எவ்வளோ வந்துச்சோ அதே இது இப்போ வர வைக்கணும். இல்லைன்னா இங்கே கூட லீக் இருக்கலாம், இங்கே செக் பண்ணலாம், அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இதெல்லாமே சரி பண்ணி அதை வந்து நம்ம வர வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக. ஓகே, இப்போ நமக்கு அந்த பல்சேட்டில் வந்து இப்போ வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது இந்த ஓசை கனெக்ட் பண்ணும். இதுதான் கிளஸ்டருக்கு, அதாவது லைனருக்கு இன்னர் இதில் வந்து இதில் தான் வந்து நமக்கு போகும். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இது வழியாக வருது. ஸோ இதிலிருந்து இங்கே கிளாக்குள்ள வேக்கம் ஜென்ரேட் ஆகிட்டு அது வழியாக ஸோ டைரெக்டாக நம்ம உள்ளே வந்து நமக்கு அந்த வேக்கம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நமக்கு ரொம்ப மினிமல் லெவலில் இங்கே ஜென்ரேட் ஆகும். எதுக்குன்னா நம்ம வந்து காம்பை வந்து இல்லைனா கல்லு விழுந்துடும். ஸோ காம்பில் வந்து நிற்கிறதுக்காக நிற்க வைக்கணுன்றதுக்காக இங்கே வந்து உள்ளேயும் நம்ம வந்து ரொம்ப மினிமல் லெவலில் ஒரு வேக்கம் கொடுக்குறோம். ஸோ இப்படி மேலே வச்சிட்டோம்னாலே பல்சேட்டர் வந்து இதாக ஆரம்பிச்சிடும். இப்போ வேக்கம் செக் பண்ணோம், ஏதாவது லைட்டாக கம்மியாக இருந்துச்சுன்னா இது ஒன்றும் பிரச்சனை, லைட்டாக இப்படி மேலே இப்படி இழுத்து பிடிச்சோம்னா நமக்கு வந்து அந்த வேக்கம் வந்துடும். இது ஏன் லைட்டாக அந்த ஏர் கேப் இருக்கும், லைட்டாக அங்கே ஏர் லீக் ஆகிட்டு தான் இருக்கும் நம்ம கறக்கும் போதும், என்ன அப்படின்னா இல்லைன்னா ஏர்லாக் ஆகிடும். ஸோ டோட்டல் லாக் பண்ணோம்னா அதனால் அதுக்கான டாலரன்ஸ் இங்கே இருக்கும், பெருசாக ஒன்றும் இருக்காது, பட் மினிமல் லீக்கேஜ் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ திரும்ப நமக்கு இந்த லைனர் இதிலெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இதை உள்ளே வச்சிட்டோம்னா ஏர் ரிலீஸ் ஆகிரும், அவ்வளோதான், ஜீரோ வந்துடும். இப்போ இந்த 4 வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இதில் என்ன பிரச்சனைனா என்ன தான் வந்து நமக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலாம் மினிமல் லீக்கேஜ் வந்துடும், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன வருது அப்படின்றத நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எங்கே ப்ராப்ளம்ன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இஷ்யூ நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் பண்ண முடியலை அது தெரியலை அப்படிங்கும்போது டெக்னிக்கல் டீம் கால் பண்ணிங்கன்னா ஸோ 100% சப்போர்ட் பண்ணி அதை என்னவோ அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். Okay, thank you.